சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மனதை எதற்காக கடவுள் அல்லது ஜோதி அல்லது டோட்டல் மைண்ட் படைக்க வேண்டும், எதற்காக இந்த விளையாட்டு? அருமையான கேள்வி. ஐயாவோட புரிதல் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய எனக்கும் வந்ததுண்டு. மனசுன்னு ஒண்ணு இருந்தாதானே இந்த பிரச்சனையே, அது அது இருக்கிறதுனால தானே ஒரு போராட்டங்கிறதே வருது. அது இல்லைன்னா அந்த பிரச்சனையே இல்லை பாரு அப்படின்லாம் நினைச்சிருக்கேன் நானும். புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. எப்படின்னா, இந்த மனம்ங்கிறது ஒரு இயந்திர கதியான ஒரு இயக்கம். இப்படி இந்த நம்ம ஐம்புலன்கள்னு சொல்றோம் இல்லையா, கண்ணு காது மூக்கு வாயின்னுட்டு, அந்த ஐம்புலன்கள் மாதிரி இது ஒரு ஆறாவது புலன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த ஐம்புலன்களும் நம்மளை கேட்டுட்டா இயங்குது? இல்லைல்ல. இப்போ கண்ணு வந்து பார்க்கற போது எல்லாம் தான் நம்ம கண் பார்வையில விழுது. அதுல நமக்கு எதுல ஃபோக்கஸ் ஆகுதோ நம்ம அதை மட்டும் கவனிச்சுக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி சத்தங்கள், பலவிதமான சத்தங்கள் நம்ம காதில் வந்து கேட்குது. அதில் பலவித சத்தங்கள் கேட்டாலும் நமக்கு எது நமக்கு தேவையோ அதை தான் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்து அதை வச்சு என்ன செயல் பண்ணணுமோ அதை செய்யணும் இல்லையா. இப்போ நீங்க எப்படி சொல்றது, இப்போ நீங்க உங்க உங்க வீட்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற சத்தம் கேக்குது, ரோட்ல போற டிராபிக் சத்தம் கேக்குது, அதை தாண்டி உங்ககிட்ட யார் பேசிட்டு இருக்காங்களோ அவங்க பேச்சுலதான் உங்களுக்கு கவனம் இருக்கு. அந்த மாதிரி அப்ப நீங்க மத்த சத்தம்லாம் கேக்குது அப்படின்னு, அது ரொம்ப நாராசமான சத்தமா இருந்தாலும் ஒழிய அது நம்மளை டிஸ்டர்ப் பண்றது இல்லை இல்லையா. அந்த மாதிரி இந்த மனசு அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த குழப்பம், இந்த ஒரு ஒரு கேள்வி வருது பாருங்க நமக்கு, அது ஒரு ஐயோ ஏண்டா இந்த மனசுக்கு இருக்கு அப்படின்னு அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரிதான் எனக்கு ஏற்பட்டுச்சு. இத இந்த மனசை பத்தி புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். இதுதான் ஐயா பல நூல்கள்ல சொல்லி பல புஸ்தகத்துல எழுதியிருக்காரு. அதை தவிர இப்ப மாசம் மாசம் சேலத்துல ஞான முகாம் நடக்குது இல்லையா, அங்க இதைதான் சொல்லி தராங்க. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது இந்த இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம் அழகா. உங்களுக்கு இது பயனுள்ளதான பதிவா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி.